அழைக்கிறான் மாதவன். வணக்கம் குருவை, குருவே சரணம். அழைக்கிறான் மாதவன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் நான் வந்து இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணேன், 21 days கிளாஸுக்கு ஜாயின் பண்ணேன் கேட் பேட்ச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து மனசில் வந்து எனக்கு நிறைய டிப்ரெஷன் இருந்துச்சு, நிறைய கவலைகள் இருந்துச்சு, எதுவுமே இல்லாமல் ஒரு ரொம்ப நொந்து போன சக்தியாக நான் இருந்தேன். ஒரு அனாதை மாதிரி ஏதாவது ஒரு நமக்கு யாருமே கிடையாது அப்படின்னு தான் இருந்தேன். அப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியோடைய அந்த கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது, மைண்ட்ஃபுல்லு. அப்புறம் யார் யார்கிட்ட எப்படி பேசணும், யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஸோ இப்போ யாராவது கோவப்பட்டானோ அவங்ககிட்ட எப்படி பேசணும், அந்த விஷயம் எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் சக்ரா மெடிடேஷன் வந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப வந்து காகத்துக்கு வந்து அன்னம் எல்லாம் வைக்க சொல்றது, இதெல்லாம் வைக்கும் போது கொஞ்சம் மனசுல ஒரு திருப்தி, ஒரு இவரையும் கிடைக்காத சந்தோஷம் எல்லாம் தேடி வந்துட்டு இருக்கு. இந்த அழைக்கிற மாதவத்தினோட அந்த டீம்ல எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது வந்து மக்களுக்கு வந்து சேரணும், நிறைய பேர் வந்து மாறாம இருக்கிறாங்க, எல்லாருக்கும் சர்வீஸ் பண்றது அது எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த இயற்கைக்கு நன்றி சொல்றேன், திருமார சாருக்கு நன்றி சொல்றேன். தேங்க்யூ சோ மச். எல்லோருக்கும் வணக்கம். மன்னிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேர்டு ரொம்ப சின்னதாக இருந்தாலும், ஆனால் இதை பயன்படுத்தக்கூடியவங்களோட மனம் என்பது ரொம்ப பெருசு. ஏன்னா இது எல்லாருக்குமே ரொம்ப இயல்பாக நடந்துடுறதில்ல. மன்னிப்பு கேட்கிற ஒரு விஷயம் எல்லோருக்குமே இயல்பாக நடந்துடுறதில்லை. இது ஏன் இயல்பாக நடந்துட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த விஷயத்துக்கு பின்னாடி 3-letter வேர்டு ஒன்று உண்டு, ஈகோ அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த நான் அப்படின்னு கூடிய அந்த தன்மை உங்களுக்கு அழியலை அப்படின்னா, நான் பெரிய ஆள், நான் அதை பண்ணுறேன், நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், உங்களை அந்த மன்னிப்புன்ற ஒரு விஷயத்தை மற்றவங்ககிட்ட கேட்கவே கூடாது. நீங்கள் பண்ணது தவறாகவே தெரிந்தாலுமே நீங்கள் போய் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிறதே இல்லை. அப்போது அந்த மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை, சாரின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் அப்படின்னா, மிகப்பெரிய லெவலில் மாறும். எப்படிங்க இந்த வார்த்தை சொல்கிறது மூலமாக மாறுமா? நிச்சயமாக மாறும். இப்போது இந்த வாழ்க்கையோட மொத்த ஒரு விஷயமும் எதை நோக்கி பயணம் பண்ணுது அப்படின்னா, ஒரு அகங்காரத்தின் அடிப்படையில் இந்த பிறப்பு என்பது கொடுக்கப்படுது. எதுக்காக கொடுக்கப்படுது அப்படின்னா, நீ தெரியாமல் இருக்கிற, நீ இதை உணர்ந்துட்டனா இந்த ஒரு விஷயம் நீ உனக்கு புரிஞ்சிடும். அப்போ அந்த ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த வாழ்க்கை என்பது போயிட்டுருக்கு. அப்போ அந்த அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு வலியும் வேதனைகளும் கொடுக்குது. நம்ம செய்த தவறுகளுக்கு அந்த வலியும் வேதனைகளும் கொடுக்குது. அப்போது நம்ம சில விஷயங்களை இங்கே மன்னிப்பு கேட்கும்போது, எப்போல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ, எப்போல்லாம் இந்த இயற்கை என்னடா நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்துருச்சேன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படக்கூடிய ஒரு மனநிலை அமைதோ, அப்போல்லாம் இறைவனை நோக்கி ஒரு மன்னிப்பு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்கணும். அப்போ அந்த கர்ம வினைகள் அழியுமா? நிச்சயமாக மன்னிப்பு கேட்பதன் மூலமாக அழியும். எப்படி இருக்கணும்? ஆத்மார்த்தமாக இருக்கணும். சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கும், ரொம்ப சாரிங்க, நான் மன்னிச்சிருங்க, எனக்கு உண்மையாகவே நான் தெரியாமல் தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் கிட்ட போய், நீங்கள் ஏதோ ஒரு தவறு பண்ணிடுறீங்க ஒரு பர்சன் கிட்ட, நீங்கள் செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு தெரியுது, திரும்ப போய் அந்த ஒரு பர்சன்ட்ட சாரிங்க நான் எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன் அப்படின்னா, அவங்க ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. ஆத்மார்த்தமாக இருக்கணும். இல்லை, ஆமாங்க, நான் உண்மையாகவே தெரியாமல் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு 5 முறை 6 முறை ரொம்ப ஆத்மார்த்தமாக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ என்னாகும் தெரியுமா? உங்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பு அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். பலர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, மன்னிப்பு கேட்டால் நம்ம ஏதோ ஒரு கீழ்நிலைக்கு போயிடுவோமோ, நம்மளை ரொம்ப கேவலமாக நினச்சிருவாங்களோன்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது. நீங்கள் சொன்னது தான் தப்புன்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் மீண்டும் போய், ஆமாம் நான் சொன்னது தப்புன்னு சொல்லி உங்களோட அந்த தப்பை அங்கே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கும் போது உங்கள் மேலே இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் ஏறும். அதே மாதிரி நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது உங்கள் மேலே இருக்கக்கூடிய வேல்யூ அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்போ இன்னொரு நபர்கள், பல பேர் உங்களை மதிக்கணும் அப்படின்னா, இவன் தப்பு செஞ்சால் இவன் மன்னிப்பு கேட்பான்டான்ற அந்த ஒரு பக்குவம் இவனுக்கு இருக்குது அப்படின்ற தெரிஞ்சிச்சுன்னா, உங்களை அவ்வளோ பேர் மதிக்க ஆரம்பிப்பாங்க. சாரி கேட்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. அப்போ என்ன, இந்த ஈகோன்ற ஒரு விஷயத்தினால ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க, தப்பு பண்ணதோட விளைவாக நீங்கள் போய் சாரி கேட்டிருக்க மாட்டீங்க. இல்லை, அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை, ஆனால் என்னதான் இருந்தாலும் இவ்வளோ நாள் பேசாமல் இருந்துட்டேன், அதனால நான் அப்படியே என்னோட ஈகோவை நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்ட்டு இருந்தீங்கன்னா, பல உறவுகளை நம்ம இங்கே இழப்போம். அப்போ ரிலேஷன்ஷிப் நல்ல முறையில் வளரணும் அப்படின்னா, மன்னிப்பு கேட்கறது அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதனால தான் இறைவன் கிட்ட போய் கூட ஏன் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஒரு தவறோட அடிப்படையில் ஒரு விஷயம் உங்களுக்கு இங்கே கெட்டதாக நடந்துட்டுருக்கு, போய் இறைவன் கிட்ட ஆத்மார்த்தமாக என்ன செஞ்சேன்னு தெரியல, தெரிஞ்சு செஞ்சுருந்தாலும் தெரியாமல் செஞ்சுருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இயற்கையை நோக்கி கையெடுத்து, அதனால தான் அழுது கும்பிட சொல்லுவாங்க. ஏன்னா உண்மையாக நீங்கள் ஃபீல் பண்ணும்போது அழுக வந்துடும், சரி இவ்வளோ பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டுமேன்னு ஃபீல் பண்ணும்போது அழுக வந்துடும். அதனால இறைவன் கிட்ட நீங்கள் அழுது, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுங்க அப்படின்னா, நிச்சயமாக வாழ்க்கை மாறும், 200% மாறும்.
அப்போ சாரி கேட்கறது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட். எப்படி நீங்க ஏதாவது தவறு பண்ணிட்டீங்கன்னா போய் மத்தவங்க சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம், அதே மாதிரி மத்தவங்க ஏதாவது ஒரு தவறு பண்ணும்போது நீங்க வந்து என்ன அவன் சாரி கூட கேட்க மாட்டான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தானே இந்த பிரபஞ்சமும். ஒன்னும் இல்லை, ஏதோ ஒரு ஒரு பொருள் ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்க எடுத்துக்கொண்டு போய் கொடுக்குறீங்க, என்ன தேங்க்ஸே சொல்லலை அப்படின்னு ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க. அதே மாதிரி ஏதோ ஒன்று பட்டுன்னு ஒரு காலம் மிதிச்சுட்டு போயிட்டாங்க யாரோ ஒருத்தவங்க, என்ன சாரி கூட கேட்காம போகிறான் அப்படின்ற ஒரு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி தான் அந்த பிரபஞ்சமும் சில விதிகளுக்கு உட்பட்டு இயங்கிட்டு இருக்கு. அப்போது ரியலைசேஷன் தான் ஒரு மனுஷனோட ஒரு விஷயமே. இப்போ நீங்கள் ஒரு தவறு பண்ணுறீங்க, அந்த தவறு பண்ணதுக்கப்புறம் சாரிங்க தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு மீண்டும் அந்த தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. உண்மையாகவே நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டு அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு முற்படுறீங்க அப்படின்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நிற்கும், மிகப்பெரிய லெவலில் மாற்றம் அடையும். அப்போது சில விஷயங்களை இங்கே நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு உண்டு. செய்த தவற உணர்ந்ததுக்கப்புறம் இப்போ எப்படிடா மன்னிப்பு கேட்குறது, நம்மளோட ஈகோவை எப்படி விடுறது அப்படின்ட்டு பல பேர் அவங்களோட அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ இல்லை அவங்களோட உறவுகள் கிட்டேயோ இந்த மாதிரி செஞ்ச தப்புக்காக போய் மன்னிப்பு கேட்குறது இல்லை. அப்படி கேட்காமல் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க இல்லாத காலத்தப்போ என்னோட அம்மா அப்பாவைக்கிட்ட நான் இப்படி நடந்துக்கிட்டேன் அவங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கூட கேட்கல, அதுக்கப்புறம் அவங்களோட இல்லாத காலத்தப்போ அவங்க நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. பல பேர் என்கிட்ட வந்து ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க, இதை எப்படி போக்கிக்கிறது அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. அப்போது இருக்கக்கூடிய காலங்கள் அப்பயே எப்படி மற்றவர்களையும் அரவணைத்து நடக்கணும் அப்படின்றதையும் மற்ற உறவுகளையும் எப்படி நம்ம வந்து கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்மளுக்கு சப்போர்ட்டிவாகவும் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கிறது அப்படின்றது போல சில விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்கணும். அப்போ என்ன தாண்ட ஒரு விஷயத்தை அங்கே இழந்தால் மட்டுமே அவங்ககிட்ட போய் நீங்கள் பேச முடியும். இப்போது நம்மளோட கிளாஸில் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கொடுத்து 23 வருஷமாக அம்மா கிட்ட பேசாதவங்க, 20 வருஷமாக அப்பா கிட்ட பேசாதவங்க, தன்னோட ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் அதாவது ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு இருப்பாங்க, ஒரு 20 வருஷம் பழக்கம் இருந்திருக்கும், அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தினால ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும், அதுக்கப்புறம் அவங்க பேசாமே இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்களுக்கு டாஸ்க்காக கொடுக்கும்போது போய் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது, சரி ஓகே நான் சொன்னேன் அப்படின்றதுக்காகவே போய் மன்னிப்பு கேட்டு பலரோட வாழ்க்கை இன்னைக்கு சந்தோஷமாக அவங்க கூட பயணம் பண்ணிட்டுருக்கு. என்னோட அம்மா கிட்ட இவ்வளோ நாள் பேசலை, எங்கள் அப்பா கிட்ட இவ்வளோ நாள் பேசலை, இன்றைக்கி நான் பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன், என்னால் இவ்வளோ நாளாக ஏன் பேச முடியல அப்படின்னா ஈகோ தான் வந்து தடுத்து நிறுத்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரியலைஸ் பண்ணும்போது ரொம்ப உடஞ்சிட்டாங்க. இப்போது அட்லீஸ்ட் அவங்களுக்குலாம் வந்து இந்த காலம்ன்றது இருந்துட்டு இருக்கு, இன்னும் அவங்களோட காலமும் இங்கே இருக்கிறதுனால அவங்ககிட்ட போய் டைரெக்டாக அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. இதுவே பல பேர் இந்த மாதிரியான தவறுகள் பண்ணி அவங்களோட காலம் இல்லாதப்போ ரியலைஸ் பண்ணும்போது, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்களோட காலம் இல்லாதப்போ ரியலைஸ் பண்ணும்போது அவங்க போய் எங்கே சொல்கிறதுனே தெரியாமல் கதறி அழுகிறாங்க, பல கோயில்கள் போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிட்டு அவங்ககிட்ட மன்னிச்சிருங்க, அந்த பாவம் எதுக்கும் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போய் கோயில் கோயிலாக போய் பரிகாரம் பண்ணி அவங்கள நினச்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன மன்னிப்பு கேட்கறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு குணம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கணும் நீங்கள் செய்த தவறுகளுக்கு. ஏன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா ஏதோ ஒரு 100 வருடம் வாழ போகிறோம், ஒரு 200 வருடம் வாழ போகிறோம், 300 வருடம் வாழ போகிறோம், திருமூலர் மாதிரி 3000 வருடம் வாழ போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது, மிஞ்சி போச்சுன்னா இப்போ ஒரு 60 வயசை தாண்டிட்டாலே ஓகே நல்லா வாழ்ந்துட்டு போகக்கூடிய வயசு தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. இப்போ அந்த 60 வருடம்ன்றது ஒன்றும் பெரிய காலம் கிடையாது. எப்படி இப்போ நீங்கள் தூங்கும்போது ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஈஸியாக கடந்துருதோ அது மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு அந்த 60 வருடம் 100 வருடம்ன்றதெல்லாம் பெரிய வருடம் கிடையாது. அப்போது இதுக்கப்புறம் மீண்டும் அதே உறவுகள் உங்களுக்கு வந்து அம்மாவாகவோ அப்பாவாகவோ மீண்டும் அடுத்த ஜென்மத்தில் வரப்போகிறது இல்லை. இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு அந்த மாதிரியான உறவுகள் கிடச்சிருக்கு அப்படின் போது அதை எப்படி தக்க வச்சுக்கிட்டு அவங்களையும் எப்படி சந்தோஷமாக நம்மளோட மனதையும் எப்படி சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அப்படின்றத பார்த்து நீங்கள் நகர ஆரம்பிங்க. நகர ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா மற்றவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு வெறுப்பாகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கள அஃபெக்ட் பண்ணுறதில்ல, நம்மளை தான் அஃபெக்ட் பண்ணுது. அப்போது அதை மன்னித்து ஏற்றுட்டு சாரிங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது அவங்களும் செஞ்ச தவறுக்கு நீங்கள் அவங்கள மன்னிக்கும் போது பெரிய பெரிய மிராக்கிள்ஸ் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இந்த விஷயம் புரியணும், இருக்கிறது ஒரு லைஃப் தான்டா, இதில் நான் ஒன்றும் எதையோ வாரி கட்டிட்டுலாம் நான் போக போகிறதில்ல, எல்லாருக்கிட்டையும் நான் பகைச்சிக்கிட்டு நான் போக போகிறதில்ல, மன்னிப்பு கேட்டு ஊருடன் கூடி வாழ்வதே மக்களுடன் கூடி வாழ்வதே மிகப்பெரிய சந்தோஷம், உறவுகளோடு கூடி இருப்பதே மிகப்பெரிய சந்தோஷம்ன்றதை நீங்கள் ஃபீல் பண்ணி உங்களோட ஈகோவை விட்டுட்டு மன்னிப்பு கேட்டு நீங்கள் வாழ பழகுனீங்க அப்படின்னா வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் மாற ஆரம்பிக்கும்ல. இன்னையில் இருந்தாவது இந்த விஷயத்தை எடுத்துங்க. உங்கள் மேலே தப்புன்னு தெரிஞ்சதுன்னா போயிட்டு அவன் என் மேலே தப்பு இருந்தது தெரியாதனமாக நான் சொல்லிவிட்டு என்னை மன்னிச்சிருங்க இப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தணும். எது எதுக்கெலாம் நீங்கள் தப்பு பண்ணுறீங்களோ அது அதுக்கெலாம் நீங்கள் சாரி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி லைஃப் மாறுதுன்னு பாருங்கள். கணவன் மனைவிக்கிட்டேயும் மனைவி கணவன் கிட்டேயும் அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ் ரீதியாக நீங்கள் இருக்கும்போது ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் ஆமாம் நான் தான் தப்பாக சொல்லிட்டேன்
இப்போதான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட போய் சொல்லும்போது. அதே மாதிரி இப்போ ரோட்டில் போகும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஏதாவது தப்பாக நீங்கள் போயிருப்பீங்க, ஆப்போசிட்டில் வந்து ஒரு பர்சன் தப்பாலாம் போயிருக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட நீங்கள் சாரி கேட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு விஷயமே முடிஞ்சிடும். இப்போ நிறைய பிரச்சனைகள் இந்த ரோட்ல நடக்கக்கூடிய பிரச்சனைலாம் போயிட்டு என்ன அப்படின்னு கேட்டால், எங்க அவன்தாங்க தப்பா வந்தான், ஒரு சாரி கூட கேட்க மாட்டாங்க, ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி ஏன் மேலேயே திரும்ப அந்த பழியை போடுறான் அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சாரி கேட்டிருந்தா அந்த இடமே மாறி இருக்கும். இது நான் கிளாஸ்ல நான் நிறைய விஷயங்களை எனக்கு நடந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை வச்சு நான் சொல்லியிருக்கேன். ஒன்னும் இல்லை, அப்படி காரை திருப்புறேன், காரை திருப்பும் போது எனக்கே தெரியாம சைட்ல ஒருத்தர் வந்துட்டாரு. வந்த உடனே ஒரு மாதிரி பார்த்து முறைச்சாரு, ஏதோ திட்டுறதுக்கு வந்தார். வந்த உடனே நான் என்ன சொன்னா, என் மேலதான் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு பட்டுன்னு நான் விண்டோ ஓப்பன் பண்ணி, சாரி பிரதர் எனக்கு தெரியல, நீங்க இந்த உள்ள வந்ததே தெரியல, நீங்க பட்டுன்னு திரும்பிட்டீங்க, மன்னிச்சிருங்க, என் மேலதான் தப்பு அப்படின்னு ஒன்னு, பரவாயில்ல பிரதர் இருக்கட்டும், நீங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உடனே அந்த வார்த்தை மாறுது. ஏன் அது மாறுது அப்படின்னா, எப்போ உங்களோட தவறை நீங்க உணர்ந்து இன்னொருத்தவங்க கிட்ட உங்களோட ஈகோ பார்க்காம நீங்க மன்னிப்பு கேட்கிறீங்களோ, அது மிகப்பெரிய லெவல்ல உங்களோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும், அந்த சூழலே மாற ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு அவனே வந்து ஹெல்ப்பா நிக்க ஆரம்பிச்சிருவான். நீங்க வேணா இதெல்லாம் உங்களோட லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ பெரிய உங்களோட வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செய்த தவறுக்கு உணர்ந்துட்டீங்க அப்படின்னா ஆத்மார்த்தமான மன்னிப்பு யார்கிட்ட இருந்தாலும் போய் கேட்கணும். அப்போ வாழ்க்கையில ஏதாவது தவறுகள் பண்ணியிருக்கும் போது ஏதோ ஒரு கஷ்டம் உங்களுக்கு ஒரு சூழல் ஏற்படுது, கஷ்டமான ஒரு சூழல் ஏற்படுதுன்னா இறைவனை நோக்கி ஒரு மன்னிப்பு. உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க தொடர்ந்து உங்களை லைஃப்ல பண்ணும்போது வாழ்க்கை எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்றத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயத்த தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்பட்டேன். இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க பண்ண மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக நீங்க வளர ஆரம்பிப்பீங்க. பாடுறவன் சுரேந்திர பாடுறா, திவாகர பாடுறா, கோபால பாடுறா, அவன் எந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு பர்சனா இருக்காங்க பாருன்னு சொல்லி உங்களோட குவாலிட்டிக்கு தகுந்தார் போலதான் உங்களை மதிக்க ஆரம்பிப்பான். இப்போ ஒரு பர்சன் இருக்கிறாங்க, ஒரு பர்சனுக்கு எதுக்கு நீங்க மதிப்பு கொடுப்பீங்க? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒன்று, அவனுக்கு காசு இருக்கணும், இல்லைன்னா பவர் இருக்கணும். அப்படி இல்லையா, அவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கணும். காசு பணம் இருந்தால் கூட உண்மையாக மதிக்க மாட்டான், ஏதோ காசு பணம் இருக்குன்றதுக்காக மதிப்பான். இதுவே உண்மையான ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்ககிட்ட எதுவுமே தேவையில்லை, அந்த குவாலிட்டிக்காக உங்களை மதிப்பாங்க. அது மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தை ஏற்படுத்திங்க, மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருங்க, ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருங்க. இந்த மாதிரி வாழ்ந்தால் இவனை மாதிரி வாழணும், இவனை மாதிரியான சில ஹேபிட்ஸை கடைபிடிக்கணும், இவனை மாதிரி தான் வந்து நற்குணங்களை வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் உங்களை பார்த்து உங்களோட குழந்தைகளும் சுற்று வட்டாரமும் உங்களோட ரிலேட்டிவ்ஸும் எல்லாருமே உங்களை பார்த்து மாறணும். ஸோ அதுக்கு தகுந்தாற போலான சில விஷயங்களை கையில் எடுங்க, வாழ்க்கையை நிச்சயமாக உங்களை உயர்ந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ இந்த வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்றது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு, இதுல எல்லாத்துலையும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க.